ஹாய் விவர்ஸ் இன்றைக்கி நம்ம பிடிஎம் வில்லேஜ் குக்கிங் சேனலில் பார்க்க போகிறது பருப்பு கீரை சாம்பார். ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டான ஒரு ரெசிபி, ஏன்னா அந்த கீரைன்னு சொன்னாலே அதிகம் சத்து நிறுத்தும். ஸோ இந்த கீரையில் வந்து என்னென்ன சத்து இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம். இந்த கீரையில் வந்து வைட்டமின் ஏ, வைட்டமின் பி, வைட்டமின் சி, இந்த மூணு சத்துமே இதில் அதிகமாக நிறைந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த கீரையில் வந்து கால்சியம் வந்து ரொம்ப ரொம்ப அதிகம், அதுவும் இல்லாமல் ஒமேகா 3 இருக்குது இந்த கீரையில். இன்னொன்று என்ன, இந்த வெயில் காலத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது, ஏன்னா இது குளிர்ச்சியை வந்து அதிகமாக கொடுக்குது. அதுவும் இல்லாமல் இன்னும் ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்னென்னா, தலைவலி உள்ளவங்களை வந்து நிரந்தர தீர்வுக்கானதுக்கு இந்த கீரை வந்து ரொம்ப யூஸ் பண்ணலாம் இருக்கும். ஸோ நீங்கள் என்ன செய்யுங்க, வீக்லி ஒன் டைமாவது இந்த கீரை எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ வாங்க நம்ம எப்படி செய்யலாம் பார்க்கலாம், ரொம்ப டேஸ்ட்டான முறையில். ஸோ நம்ம என்ன செய்யணும், ஒரு கட்டு கீரை எடுத்துகிட்டு இந்த மாதிரி நம்ம என்ன செய்யலாம், சிறுவை பிடிச்சி அறிஞ்சிருங்க, ஒன் பை ஒன்னாக எடுத்துருங்க. எடுத்துகிட்டு இந்த அளவுக்கு ஆக்கிட்டு இப்போ என்ன செய்ய போகிறோம், நமக்கு இதுக்கு தேவையான பொருள் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஒரு தக்காளி, ஒரு க்ரீன் சில்லி, ஒரு ஆனியன், ஆர் கார்லிக்கு, மஞ்சள் பொடி தேவையான அளவு. இப்போ என்ன செய்கிறேன், துவரம் பருப்பு 4 ஸ்பூனு, பாசி பருப்பு 4 ஸ்பூன் எடுத்துக்கணும். இந்த 4 ஸ்பூன் எடுத்துகிட்டு இப்போ என்ன செய்ய போகிறோம், நம்ம இது எல்லாத்தையும் என்ன செய்ய போகிறோம், நம்ம ஒரு குக்கரில் போட்டு அவிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு என்ன செய்கிறோம், கீரையை முதல்ல போட்டுறோம். அதுக்கப்புறமா ஆனியனை வந்து கட் பண்ண ஆனியனை ரெண்டு வகையாக எடுத்துக்கணும், ரெண்டு பகுதியை, ஏன்னா ஆனியன் தாளிக்கும் தேவைப்படும், இதுக்கும் தேவைப்படும். ஸோ ஆனியனையும் போட்டுறோம், தக்காளி, க்ரீன் சில்லி, பூண்டு அதையும் போட்டுட்டு இப்போ நம்ம வச்சுருந்த பருப்பையும் மிக்ஸ் பண்ணிடுறோம். நம்ம வச்சுருந்த மசாலா வேணும், ஜீரா வந்து 1/2 ஸ்பூன் சேர்க்குறோம், மஞ்சப்பொடி 1/2 ஸ்பூன் சேர்த்துட்டு தேவையான அளவு சால்ட்டும் மிக்ஸ் பண்ணிடுறோம். அதுதான் இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு என்ன செய்யணும், கொஞ்சம் வாட்டரை ஊற்றிட்டு கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிற வேண்டியதான். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு என்ன செய்ய போகிறோம், ஒரு காவாசி அந்த வேகிற அளவுக்கு, கீரை வேகிற அளவுக்கு கொஞ்சம் வாட்டர் சேர்த்துக்கணும். ரொம்ப வாட்டர் சேர்க்க வேணும், கொஞ்சம் ஓரளவுக்கு சேர்த்துக்கணுங்க வாட்டர், வேகிற அளவுக்கு. வேகிற அளவுக்கு சேர்த்துட்டு என்ன செய்யணும், இப்போ நம்ம வந்து மூடிட்டு ஒரு 4 விசில் விட்ட பிறகு இந்த மாதிரி வெந்துடும். 4 விசில் விட்டிங்கன்னா வெந்துடும். இதுக்கப்புறம் என்ன செய்யறோம், நம்ம சட்டியில் போட்டு தாளிக்க போகிறோம், அவ்வளோதான். இப்போ கொஞ்சம் ஆயில் ஊற்றுங்க, கடுகு 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன், ஜீரா 1/2 ஸ்பூனு, இப்போ வந்து ரெட் சில்லி 1 எடுத்துக்கிறேங்க, கட் பண்ணி போட்டுக்கிறேன். இப்போ நல்லா கொஞ்சம் வதங்கின பிறகு இப்போ என்ன செய்யணும், நம்ம கட் பண்ணி வச்சுதான் ஆனியனை கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கிறேங்க. மிக்ஸ் பண்ணி ஆனியன் கொஞ்சம் ரெட் கலர் ஆகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணி, இந்த அளவுக்கு நம்ம ரெட் கலராக மாறிடுச்சு. மாறின பிறகு இப்போ நம்ம வச்சுருந்த கீரையை வந்து மிக்ஸ் பண்ண போகிறோம், தாளிக்க போகிறோம், அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளான ஒரு மெத்தட் தான். தாளிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு பருப்பு கீரை சாம்பார் ரெடி ஆயிடும். இதில் என்ன செய்யலாம், நம்ம நல்லா ஒரு ரைஸ், ஒயிட் ரைஸ் சாப்பிட்டுக்கலாம். ஒயிட் ரைஸ் சாப்பிட்டிங்கன்னா கூட சாதத்துக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அதோடு சேர்த்து கருவாடு வச்சுட்டிங்களா, அவ்வளோதாங்க. ஒரு கட்டு கட்டலாம் கருவாடுக்கும் இந்த பருப்பு கீரை சாம்பாருக்கும், ஒயிட் ரைஸுக்கும் காம்பினேஷன் செமையாக இருக்கும், நல்லா சாப்பிட்லாம். ஸோ இந்த மாதிரி முறையில் செஞ்சிங்கன்னா யார் வேணாலும் கீரை சாப்பிட்லாம். அதுவும் இல்லாமல் இது குழம்பு மாதிரியும் வச்சுக்கலாம், உங்களுக்கு இது வந்து இது கிடையாது, ஒரு குழம்பாகவே வச்சுக்கலாம், அந்தளவுக்கு டேஸ்ட்டாக